ஹாய் குட்டீஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம சேனலுடைய நேம் பிரேமா ஷேகர். இதில் 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தற்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி, இது இரண்டையுமே இந்த காணொலியில் இணைத்து கொண்டு வருகின்றோம். வாங்க, இன்று என்ன நடைபெற்றது என்று நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்பனப்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனது பெயர் திருமதி பிரேமா. இன்று இந்த காணொலியில் கல்வி தொலைக்காட்சியில் இன்று நடைபெற்ற கல்வி செயல்பாடானது எங்களது மாணவ செல்வங்கள் பார்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியுள்ளார்கள். நாங்கள் அதனை இந்த காணொலியில் இணைத்துள்ளோம். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் 8 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஆங்கில பாடமானது நடைபெற்றது. அதில் அவர்களுக்கு வென் இன்ஸ்டிங் ஒர்க்ஸ் என்னும் பாடப்பகுதியானது விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. மாணவர்கள் அதனை பார்த்து எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியுள்ளார்கள். இதில் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படின் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தெரிவித்து வருகின்றோம். அடுத்தபடியாக 6 மற்றும் 7 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இன்று அறிவியல் பாடமானது நடைபெற்றது. அவர்களும் எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியுள்ளார்கள். இவ்வாறாக இன்று சிறப்பாக நடைபெற்ற இந்த கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகளை மாணவர்கள் பார்த்து எங்களுக்கு அனுப்புவதற்கு உதவி புரிந்த அவரது பெற்றோர்களுக்கும் எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ குட்டீஸ். குட்டீஸ், உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் கனிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ உங்களது உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக 2 முகக்கவசங்களை பயன்படுத்துங்கள். அவ்வாறணியும் முகக்கவசங்கள் உங்கள் வாய் மற்றும் மூக்கு பகுதியை நன்கு மூடியிருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். மேலும் 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள். கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுங்கள். கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலுமாக தவிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களது பெற்றோர்களையும் மற்ற பெரியவர்களையும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள். இத்தகைய விதிமுறைகளை பின்பற்றினால் நாம் அனைவரும் மிக விரைவில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நமது நாட்டினையும் எளிதாக பாதுகாத்து கொள்ள முடியும். என்ன குட்டீஸ், நீங்கள் அனைவரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவீர்கள் என நான் நம்புகின்றேன். ஓகே குட்டீஸ், நாம் மீண்டும் நாளைய கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மூலமாக இணைவோமாக. தேங்க்யூ குட்டீஸ்.